சிவாய, சிவாய நமோ ஓம், சிவாய நமோ ஓம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. முழு முதற் கடவுளே கற்பக விநாயகா முருகனின். எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த திருக்கோவிலுக்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குலசேகரன் கோட்டை, இங்கே மாதம் இருமுறை வளர்புரை தேவிரையில் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று வருகிறேன். பிரதோஷம் முடிந்தவுடன் வெகு சிறப்பாக உற்சவ மூர்த்தி வைத்து பிரகாரம் சுற்றி வருவார்கள் மூன்று முறை. அது சமயம் குடையை பிடித்து கொண்டு பக்தர்கள் குடை சூழ ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நந்தீஸ்வராய நமோம் என்னும் திருநாமத்தை சொல்ல பக்தர்கள் குடை சூழ்ந்து சொல்லி வர அனைவரும் இன்புற்று மகா தீபாரணை பெற்று பிரசாதம் பெற்று செல்கிறார்கள். முதற் கடவுளே கற்பக விநாயகா முருகனின் மூத்தவனே மூஷிகவாகனே முக்கண்ணன் நாமங்கள் எக்காலமும் ஒலிக்க முன்னின்று வாழ்த்தியே முழங். இது விளம்பரம் அல்ல, பிரவாமை என்னும் முகவரி தேடி அறை ஆத்மாக்களுக்கு இந்த கே மீடியா நீர் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விளாசம். அருள் சுரக்கும் அம்மையப்பனை ஆண் பெண் சமமெனும் அர்த்தநாரீஸ்வரனை அகில உலகமாராதிக்கும் மாதவனாய் ஒளி வீசும் ஆத்மநாதனை போற்றி ஆயிரம் ஆயிரம் நாமங்களில் புகழ் பாட பாயிரம் அமைத்து பண்டிசைத்து பாடலால் சிவன் பாதம் பணிந்து ஆடல் அரசனுக்கு அர்ப்பணிப்பு. சிவாய நமவும் நம சிவாயமென நாவெல்லாம் தித்திக்க நாமாவடி பாடி நாடெல்லாம் கீதமாய் நாத ஒலி பரப்பி நாதன் தாழ் பற்றி வேதமாய் போதுவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும். அகரணீஸ்வரனே அனந்தேஸ்வரனே ஹரீஸ்வரனே அருள்வள்ளல்நாத அடைக்கல ஜகநாத அரந்தனேசனே அபிராமேஸ்வர அமிர்த கலேஸ்வர அனிலேஸ்வரனே அமுதேஸ்வரனே அந்திரீஸ்வரனே அந்தகேஸ்வரனே அருணாச்சலேசா. அதலாப்பிய
అసదేశ్వరనే అనయదీశనే అయవందీశ్వర అవనీశ్వరనే అవుండకేశ అచ్చియరేశ్వర ఉపాసనేశ హస్తిస్వరం వై పలాదేశ్వర హరిదేశనేశ అవిదేశ్వర అనేక గంగా పదేశ్వరనే అళగు సడై ముడినాదా శేషనే అనాలేశ్వర అరుణేశ్వరనే హరిపురమేశ్వర అఖిలాండేశ్వరనే అభిముఖేశ్వర హరేశ్వరనే అమరేశ్వరనే అంగేశ్వరనే అసునాదేశ్వర అప్పిరేశ్వరనే కోటేశ్వర అరికేశ్వరనే అప్పకేశ్వరనే అఖిలేశ్వరనే అరనెరియప్ప అరిరుతిరేశని ఐరావదేశని అగంగారేశ్వర అస్మనేశనే అనిమాండేశ్వర హంసేశ్వరనే అనసూయేశ్వర అక్షయలింగేశ్వర అరపక్షేశ అడెందాకరుశయ నిందనాయణ శివాయ నమో నమ శివాయ మిన నేదమై బోదు అరిసి బారునేస అగరికేశ్వర అమరేశ్వర అనేశ్వర అనాదీశ్వర అవందీశ్వర అరుందీశ్వర అంశధువజేశ్వర అరపణీశ్వర అరయణీశ్వర అమనలింగేశ్వర అట్టాలి సేవగా అభిడేగ చొక్కనే అడియాత్నల్లానే అముద త్యాగేశా అమిర్త త్యాగరాజా అనంగేశ్వరనే అరవపియేశా అవరేశ్వరనే అఘోరేశ్వరనే అనమితిరేశా అభియేశ్వరనే అయగిరీశ్వర అభిదేశ్వరనే అగ్నికృపేశా అనికేశ్వరనే అడసేశ్వరనే అడగేయ నాదనే అవినాశినాద అనగేశ్వరనే అవధేశ్వర అంబికళతేశా అయిర్పుచినీశ్వర అభిముక్తీశ్వర అరయణి నాయక అయ్యారప్పనే
ஈஸ்வர அடவல்ல வரதா அரகேஸ்வரனே அங்கிரகேஸ்வர அருச்சோமநாதா ஆதிரத்னேஸ்வர ஆதிக்கம் பட்ட விஸ்வநாதா அமலகேஸ்வரனே ஆமோதேஷா அபிபுரணேஷா அரண்யேஷ ஆவுடையாரே அண்டளக்கும் ஐயா ஆத்மநாதனே அரணிய சுந்தரேசா நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய. அடிப்பட்டி குலசேரங்கோட்டை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருப்பணி குழுவின் சார்பாக அரசிற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பழமையான கோயில்களை எல்லாம் அகழ்வாய்வு செய்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய அரசு எங்களுடைய பகுதியையும் அகழ்வாய்வு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோயில் உடைந்து சிதலமடைந்து கோவில் மட்டுமல்ல இந்த ஊரே பூமி குன்று புதையுண்டு கிடக்கின்றது என்பதை நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம். அதை தாங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை இது பலமுறை முயற்சி செய்து தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் வந்து பார்த்துக்கிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் யாவருமே ஒரு முயற்சி கூட எடுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பகுதியிலும் ஒரு அகழ்வாய்வு முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதுரையிலே இருப்பது போன்ற ஒரு செல்லாயம்மன் கோயில் என்பது இங்கே வடக்கே இருக்கின்றது. அதே போல் பல்வேறு கோயில்கள் இருக்கிற கருப்பர் கோயில் எங்களுடைய திருப்பணி குழுவினர் சொன்னது போல அனைத்து கோயில்களுமே இங்கே இருக்கின்றன. இதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் பகுதியிலே அனைத்து கோயில்கள் இருக்கின்றன. இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கின்றது. அந்த சுரங்கப்பாதைக்கு புறாமரத்து காடு என்று சொல்வார்கள். அந்த புறாமரத்து காட்டில் சுரங்கப்பாதை இருக்கின்றது. அந்த சுரங்கப்பாதை பலரும் சொல்லுகின்றது. மூத்தவர்கள் முன்னோர்களும் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் அந்த சுரங்கப்பாதை ஒரு இறங்கி சென்றால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்று விடலாம் என்றுலாம் சொல்லுவார்கள். அது உண்மையா பொய்யா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் அந்த சுரங்கப்பாதையினுடைய கல்லுகள் மூடி கிடக்கின்றன. ஆகவே மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அனைத்து கோயில்களுக்கும் 1000 கோயில்களுக்கு அன்னதான கும்பாபிஷேகம் செய்வதாக செய்திகள் வெளிவருகின்றன. ஆகவே இந்த வாடிப்பட்டி கோயிலையும் அகழ்வாய்வு செய்து வெளிக்கொணர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைக்கு கூட ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை கீழே புதையுண்டு கிடந்து இதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதே போல குலசேகர பாண்டிய மன்னர் வாழ்ந்த இந்த மண்ணை புதை அகழ்வாய்வு செய்தால் அது பல்வேறு உண்மைகள் வெளிவரும். ஆகவே அவனுடைய வரலாறும் சிறக்கும். அந்த அரண்மனையும் வெளிக்கு வரலாம். ஆகவே நீங்கள் அகழ்வாய்வு செய்து இந்த அகழ்வாய்வு பணியை மேற்கொள்ள வேண்டுமா இப்போ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரேஸ்வரேஸ்வரனே ராஜராஜேஸ்வரனே ரத்னவசேசாரணகாவகேசா ரமணீஸ்வரா ரத்னபுஷேஸ்வரா ரத்னகேஸ்வரனே ரத்னகோகேஸ்வர இரராஜநாதா ரத்னகிரீஸ்வரா நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ
ஸ்வரா குருதி விசேஸ்வரா புத்தாலகேஸ்வரா உதார்வதேஸ்வரா உதம்பரேஸ்வரா குருதிர கோடீஸ்வரா புரோகணீஸ்வரா உசிரவனேஸ்வரா. வெகு சிறப்பாக ஆகம விதிகளின்படி தினந்தோறும் இந்த திருக்கோவில் சிறப்பாக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமலை அடிவாரத்தை தொட்டு பைபாஸ் கடத்தாப்பில் குலசேகர பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. அதனால் குலசேகர கோட்டை என்று பெயரிட்டு வருகிறார். இந்த திருக்கோவில் வெகு சிறப்பாக நமது தலைமை ஆசிரியர் ஏழை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் திருப்பணி குழுவினர் அமைத்து வெகு சிறப்பாக பக்தர்களுக்காக சிவத்தொண்டு செய்து வருகிறார்கள். ஒருமுறை திருவாசகம் ஒற்றோர் நடைபெற்றது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டார் என்று சொல்லும்படி அனைவரும் கேட்டு மகிழ்ச்சியிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தாககால வேளையில் பைரவருக்கு சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேக ஆராதனை பெற்று பிரசாதம் வாங்கி செல்லும் நேரத்தில் இந்த ஏகே மீடியா குழுவினர் வந்து இந்த திருக்கோவிலை சாராம்சம் பற்றி கேட்டார்கள். எனக்கு நான் இங்கே வரும் பக்தனாகிய எனக்கு இந்த என்னால் தெரிந்த ஒரு அறிமுகத்தை இவர்களுக்கு எடுத்து வைக்க நேரிட்டது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வாரந்தோறும் நடக்கக்கூடிய மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 to 6 அளவில் பைரவருக்கு பூஜை நடக்கிறது. தேய்புரி அஷ்டமி திதியில் வெகு சிறப்பாக இருக்கும். பிரதோஷ காலங்களில் இன்னும் சிறப்பாக நந்தியம் பெருமானுக்கு பூஜை புனஸ்காரம் நடைபெற்று. ஏகே மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.